நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நிதி மற்றும் மனிதவளத்துறை மேலாண்மை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சமீபத்தில் வந்து டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸ் உடைய ஒரு அப்டேட் நியூஸு, சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தார். பேப்பர் கரெக்ஷன் வந்து டிசம்பர் முதல் வாரத்துக்குள்ளே முடிய போது நாங்கள் கூடிய விரைவில் வந்து ரிசல்ட் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். கூடிய விரைவில்னால் டிசம்பர் முதல் வாரத்துக்குள்ளே நாங்கள் ரிசல்ட் வந்து வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்படியே வந்து டிசம்பர் முதல் வாரத்திலும் இல்லாத விட்டாலும் டிசம்பர் இறுதிக்குள்ளே கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வெளியாவதற்கான 100% வாய்ப்புகள் இருக்குது. எனவே இது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் நியூஸு தான். ஏன்னா இவ்வளோ நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து இந்த பேப்பர் கரெக்ஷனே வந்து 5 மந்த் வந்து இந்த கரெக்ஷன் வந்து எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதால் தான் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நாங்கள் விரைவில் வந்து கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வந்து அஃபிஷியலாகவே வந்து அறிவிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த நியூஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு சரவடியாக இருக்கும். ஏன்னா தீபாவளி சரவடி மாதிரி நியூஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு தீபாவளி பட்டாசு மாதிரி தெரியும் அப்படின்ற மாதிரி நான் அந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.